ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ரோஸ்மில் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு செம்மையான சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் கேம் பிளே தாங்க. இப்போ நம்ம எங்கே இறங்கிட்டு இருக்கோன்னா, பிரேசிலால் இருக்கிற அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் தான். அங்கே தான் நாங்கள் எப்போவுமே வழக்கமாக இறங்குவோம். இதில் நான் மட்டுமே ஒரு 9 கில்ஸ் பண்ணிருக்கேன். நான்னா நான் இல்லை, இது என்னோடய ஃப்ரெண்டோட கேம் பிளே. நான் வந்து எடிட்டிங் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் மட்டும்தான். அந்த வீடியோவில் வர மாட்டான். பிளேயிங்லாம் அவன், இது எடிட்டிங் அண்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் நம்ம கொடுத்து இது என் சேனல் ஆக்கிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் வர்ற கேம் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் இதாக தான் இருக்கும். அந்த வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணுறது அண்ட் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கறது எல்லாமே நானாக தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே ஏறிட்டோன்னா, நம்மகிட்ட ஒரு லாங் ரேஞ்ச் கன், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன், M14 அண்டு Spaz 12 கிடச்சிருக்கு. நம்ம ஒரு லாங் ரேஞ்ச் கன், ஷார்ட் ரேஞ்ச் கன் எது கிடச்சாலும் சரி, இறங்கணுன்னே அட்டாக் இறங்குவோம். இப்போ எதுக்கு இந்த வீட்டு மாடில் வந்திருக்கோன்னா, கீழே எனிமியோட ஸ்டெப் சவுண்ட் கேட்கு, அவனை மேலே ஏற வச்சு அடிக்கிறது தான். சோலோஸ் ஸ்குவாடில் இது ஒரு செம்மையான ஃபார்முலாங்க. ஏற விட்டு அடிக்கிறது ஒரு நல்ல ஃபார்முலா. இப்போ அவன் மேலே ஏறி வந்தோன்னு அடிக்கிறது, அதுக்கு தான் அவனை ஷூட் பண்ணி இப்போ நான் காமிச்சேன். டேய், மேலே வாடா. அவன் மேலே ஏறி வர்ற மாதிரியே தெரில. கீழே இறங்கி போய் அடிச்சிடலாமா? நமக்கு இந்த பொறுமையே இருக்காதுங்க, என்னன்னு தெரில. இருந்தாலும் இந்த இதில் பொறுமையோடு வந்தேன். அந்த வந்துட்டான், போடு போடு. அவனை திரும்பி பார்க்குற விட கூடாமல் நம்ம அடித்தோம். அவ்வளோதான், கில் அடித்தாச்சு. நம்ம பவுண்டரி டோக்கன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். தேர்ட் லெவல் வெஸ்ட்டு ஹெல்மெட் எல்லாம் இருக்குது. பார்த்தியும் திருப்பிட்டு க்ளோவால் 2 வச்சுருக்கோம். அங்கே இப்போ அங்கே போய் லேண்ட்மைன் செட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த மாதிரி மாடி வீட்டில் இருக்கும்போது யாராவது குருட்டுத்தனமாக ஓடி வர்றவங்க லேண்ட்மைன் செக்கிங் பண்ணாமல் கூட வந்துடுவாங்க. அதனால் ஈஸியாக லேண்ட்மைனில் அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இருக்கும். இப்போ அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஹெட் ஷாட் வைக்க ட்ரை பண்ணேன். பட் அந்த சரியான ஸ்கோப் இல்லாத காரணத்தால் அவனுக்கு அதான் பாவீங்களா, நம்மகிட்டேருந்தே ஓசிக்கில் திருவிட்டீங்களாடா. பார்த்தீங்களா, இப்போ நான் லேண்ட்மைன் வைக்க சொன்னதால் அங்கே ஒரு 189 பேருக்கு. இப்போ அவனை தேடிதான் அங்கே போனேன், பட் அங்கே எவனையும் காணும். ஸோ கீழே இறங்கி போயிடவா? இல்லை, மேலேயே இருப்போம், அவனாவது வருவான். அங்கே கீழே ஒருத்தர் இருக்கான், அவனை இங்கேருந்து ஷார்ட் வைக்கலாம் தான் பார்த்தோம். இங்கேருந்து வைக்கணும் இல்லை, அந்த அன்பு எக்ஸாமுக்கு ஓடிட்டுருக்காரு. முடிச்சிடலாம், நாக் பண்ணியாச்சு. இப்போ அவனை கில் எடுத்த உடனே நீங்கள் அந்த இடத்துல நிற்காதீங்க, வேகமாக ஓடி அந்த சைடு ஓடுறீங்க. ஏன்னா சோலோ ஸ்குவாடில் அந்த இடத்துல இருக்கே கூடாது. ஏன்னா டீமாக 3 பேராக மொத்தமாக வந்தாங்கன்னா உங்களை ஈஸியாக முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ சுற்றி வாங்க, சுற்றி வந்து புறமுதுகில் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும் இந்த சோலோ ஸ்குவாடில். இப்போ வந்து யாரும் வர்ற மாதிரி தெரில, ஆனால் லூட் பாக்ஸ்லேயே லூட் எடுத்துக்கலாம். என்னடா எடுக்காமல் போயிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட பிடிக்காத வழக்கமே இதுதான். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஹெட் ஷாட் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ஹெட் ஷாட் 150 போயிட்டு அப்படியே இருக்கும்போது அந்த மேலே கசரை தூக்கி விட்டால் போதும், ஹெட் ஷாட் ஈஸியாக விழுந்துடும். இப்போ ஒருத்தவனுக்கு ஹெட் ஷாட் 154 அதே மாதிரி அந்த சைடில் அந்த கசரை தூக்கி விட்டால் ஹெட் ஷாட் சூப்பராக விழும். யாரும் ஓசி கழிக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் அடிச்சு முடிச்சிருவான். ஓகே, இப்போ போய் அவன்கிட்ட போய் இருக்கிற லூட் பாக்ஸை போய் பார்த்து லூட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவான். ஏகேவும் M10 ஸ்பேஸ்கன்னு வச்சுருக்கோம். M10 கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேவரட் எப்போவுமே அதான் ஏகே M10. MP40 எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். ஏஆர்எம்மோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பிடிக்கிடுவோம். MP40 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஐயோ, என்னடா அதை எடுக்காமல் ஓடிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் என்ன நினச்சனோ, ஸோ அது ஸ்பேஸே போதும் நினச்சிட்டேன் போல். நமக்கு அப்படி தான், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பேஸில் தான் ஒரு 3 கில் பண்ணிருப்பேன். அதனால் அது ராசியாக இருக்குன்னு நினச்சி அப்படியே அதை எடுத்துகிட்டேன் போல். ஓகே, இனிமையாக தேடிட்டுருப்போம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு செம்மையான ஒரு ஓசிக்கில் எனக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அதை ஒருத்தங்க நின்றுட்டுருக்கான் தெரியுதா? அவனை ஒரு சுடு 40 யார்ட்டையோ ரொம்ப டேமேஜ் அடி வாங்கிட்டு வந்திருப்பான் போல். ஒரு சுடு சுட்டோடனே சுற்றிட்டான். சரி, அவனுக்கு நம்ம கையால் சாகணும்னு விதி எழுதியிருக்கு, அவ்வளோதான். இப்போ அவன்கிட்ட போய் லூட் பாக்ஸ் எட்டு வருவோம். ஏஆரம் வச்சுருக்கான். ட்ரீட்மெண்ட் கண் இருந்து என்ன பிரயோஜனத்துக்கு, அடிக்க ஆள்ல.
ஸ்கேர். ஒரு காலத்தில் வெறித்தனமாக ஸ்கேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் தான். இப்போ இந்த ட்ராகன் ஏகே கிடச்சதுலேருந்து ஸ்கேர் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ட்ராகன் ஏகே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கேருந்து இங்கே வேகமாக கட் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா அங்கேருந்து ஃபுல்லாக தேடி பார்த்தோம், பிரசிலாவே கிளியர் பண்ணியாச்சு, ஆனால் அங்கே ஒருத்தனும் இல்லை. அதனால் இங்கே வந்தாச்சு. பின்னாடி கார் சவுண்ட் கேட்கு, யாரோ காரில் வராங்க போல. வாங்க வாங்க, இப்போ எங்கள் ஒரு சரியான பல்பை கொடுத்துருவோம். தேவையில்லாமல் ஒரு க்ளோவாலை வேஸ்ட் பண்ணிட்டேன். க்ளோவாலெலாம் போடுறான் பெரிய ஆளாச்சான நாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அடி அடிக்கான். ஐயோ, இந்த ப்ளூ ரோஸ் கலர் ஃபண்டா, இவனை போட்டுருந்தா முடிக்கணுமே. ஐயோ, டவர் ப்ராப்ளமா யாருக்கு? எனக்கா அவனுக்கு திடீர்னு காரத்தில் இருக்கான். அவன் எப்படியா முடிச்சிடணும்? இந்த ரோஸ் கலர் ஃபேண்டு போட்டாலே இன்னும் தெரியல, அவன் வட்ட வட்ட நம்ம முடிஞ்சிருக்கான். இன்னும் ஷார்ட் விளம்படக்கி வந்துட்டான், அவனே தேடி வரான். அவன் முடிச்சு விட்டாச்சு, மொத்தம் 7 கில் அடிச்சாச்சு. அடிச்சு சமையல் போயிட்டுருக்கு. ஆஹா, M10-14 கிடச்சிருச்சு. என்னடா என்னடா M10 எடுக்கலை? ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது என்ன தான், 4-inch ஸ்கோப், க்ளோவால், மெடிக்கேட்டை போட்டு க்ளோவால் எடுறா. எடுத்தாச்சு, எடுக்கலை எங்கடா? எடுத்தாச்சு. ஸோ M10-14 விட்டுட்டு போகிறோமே. ஸோ சார், 4-inch ஸ்கோப் எடுத்து மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. திரும்பி வந்துட்டோம்ல, மறக்க மாட்டோம் நாங்கள். கரெக்டாக M10-14 எடுத்து வந்தாச்சு. ஓகே, இனிமேல் போய் என்னை அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணிருப்பேன். நார்மல்லேருந்து ஒரு 45 seconds மட்டும் ஸ்பீடப் பண்ணிருப்பேங்க. ஏன்னா இந்த இடத்துல யாரும் அந்தளவுக்கு இனிமையே கிடைக்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஓப்பன் சரௌண்டிங்கில் ஓடும்போது, அதாவது ஓப்பன் ஏரியாவில் ஓடும்போது முன்னாடி க்ளோவால் வச்சுட்டே ஓடுங்க. ஏன்னா இப்போ ஒரு ட்ரீ இல்லாட்டா ஒரு ஸ்டோன் பின்னாடி நீங்கள் மறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி க்ளோவால் இருக்கும்போது 4 பேர் இருக்கும்போது உங்களை ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதனால் க்ளோவால் முடிஞ்ச மாதிரி ஓப்பன் சரௌண்டிங்கில் ஓடும்போது வச்சுட்டு ஓடுங்க. M79 ட்ராப்பில் இருந்துச்சு, அது இருந்து என்ன பண்ணேன் அது. ஆனால் சோலோ ஸ்குவாட் அது நல்லா தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். பட் என்ன பண்ண, ஒன்று ஏகே இருந்தாங்கணும், இல்லாட்டா M10 இருந்தாங்கணும். அது ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான், ஒரு கண்ணு போனால் பார்வை இழந்த மாதிரி தானே. அதனால் நமக்கு ரெண்டுமே வேணும். இந்த மேட்ச்சில் போய் அடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரில, பாருங்கள். பெஸ்ட் அப்டேட் இருக்குது, பெஸ்ட் அப்டேட் பண்ணிக்கணும். ஐயோ, அம்மா கால் பண்ணுறாங்களே, சாரிம்மா, ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபோன் போடுறேன். பாருங்கள் என்ன பெருச வேலையை கொடுத்துட போகிறாங்க. ஏதாவது ரேசன் கிடையாது, கிருஷ்ணாயில் வாங்கத்தான் சொல்லி விழுவாங்க. அந்த டபுள் டோர் வீட்டில் போய் செக் பண்ணுவோம். எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து லாண்டர்லேருந்து அங்கே ஆள் எப்போவுமே வட்ட வட்ட இருந்துருவாங்க. அப்போ இப்போ லேண்ட்மேன் அங்கே செக்கிங் ப்ராசஸ் போட்டுருங்க. ஒரு சில ப்ரோ பிளேயர்ஸ்லாம் நல்லா செக்கிங் பண்ணுவாங்க, ஒரு சில நார்மல் பிளேயர்ஸ் வந்து செக் பண்ணாமல் மேலே ஏறிடுவீங்க. ஏன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் உங்களை நாக் பண்ணால் ஹீல் பண்ணக்கூட ஆள் கிடையாது. அதனால் எப்போவுமே ரொம்ப சேஃபாக விளாடணும், எப்போவுமே கவரில் தான் இருக்கணும். இந்த லாஸ்ட் நேரத்தில் இந்த ஜோன் செக்கிங் ப்ராசஸ் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோனுக்குள்ளே போய்க்கோங்க, ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்து அடிங்க, அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜோனும் உங்களை, நீங்கள் ஜோன்லேருந்து ஓடி வர்ற பிளேயர் அப்புடின்னா அது செட் ஆக, ஜோனும் அடிக்கும், இங்கேருந்து எனிமே அட்டாக் பண்ணுவா, நல்லாயிருக்கு. இப்போ அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, என்னடா அதுக்குள்ளே அங்கே ஓடிட்டுருக்கேன். ஷார்ட் ஓப்பன் 4 வெஸ்ட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏகேலேயே 13-9 இந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே போய் அவன் சேஃபாக கவர் எடுத்துட்டா நம்மளும் கவர் எடுத்துக்கிடுவோம். எங்கே இருக்கான், எங்கே இருக்கான்? இப்போ எகிரி அவனை ஷார்ட் ஓப்போம். ஏகேட்டு அடிச்சு, என்னடா ஷார்ட் விளம்படைக்கு ஜம்ப் ஷூட்டுன்னு நமக்கு கரெக்டாக வரலையோ. அமைச்சர் இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எங்கே போனால் என்ன, அவன் சாவு நம்ம கையால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இங்கே நம்மகிட்டருந்தே ஒரு ஓசிக்கில் அடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது, இப்போ அங்கே ஜீப்பிலேருந்து ஒருத்தர் வருவான், அவன்கிட்டருந்து ஒரு செமையான ஓசிக்கில் அடிப்பான் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும் அந்த இது. அவன் அங்கே நல்லா அடித்து வைக்க இவன் இங்கே நாக்காயிடுவானா, இங்கே இது சுற்றி நம்ம ஓசிக்கில் அடிப்பான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் நம்மகிட்ட கொடுத்து அடித்தோம்ல, அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு. இப்போ அங்கேருந்து அவன் ஓடி வருவான்,
அவனை ஷாட் நல்லா தான் விழுவும், எவ்வளோ குறைச்சி அவனை, ஆனால் இவனை நான் கில் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் அங்கிட்ட வந்திருப்பான், நான் ஏறி ஹெட் ஷாட் போட்டு முடிச்சிருப்பேன். நான் என்கிட்ட அவனை அவசரப்பட்டு ஓடி வந்து அடிக்க போய் பாப்போஸ் இப்போ இருந்து அவனை ஒரு அடி அடிப்பேன், எவ்வளோ அடி அடித்து இன்னும் சாகம் கிடைக்கும். இப்போ அவன் அங்கிட்டு போயிடுவான், இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ அடி அடித்தான் அவங்க, அவன் கில்லு கிடைக்காது நமக்கு. இந்த பைக் ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சிடும், அதனால் அழைச்சிட்டு இருப்பேன். பாருங்கள் அவனை கீழ் பண்ணுவான், என்கிட்ட வந்து கிழிச்சு இப்போ அவனை நான் ரீவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கேன். அவ்வளோதான் போயா, வெற்றிகரமாக இந்த மேட்சை முடித்தாச்சு. சோலோ ஸ்கோர் 9-0. உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.